ஹாய் கைஸ், வெல்கம் டு சௌமியா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல். ஒரு பெட் ஷாப் இருக்குது. அந்த பெட் ஷாப்போட என்ட்ரன்ஸில் அட்ராக்டிவ் போஸ்டர்ஸு, டாக்ஸ் வந்து ஓடி வர மாதிரி, இல்லைனா வந்து லிக் பண்ணுற மாதிரி, ஃபேமிலியோட விளாடுற மாதிரி, கேட்ஸ் இருக்க மாதிரி, இந்த மாதிரி நிறையா போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த போஸ்டர்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆன ஒரு பையன் அந்த கடைக்குள்ளே போகிறான். அந்த கடைக்குள்ளே போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறான், என்னென்ன டாக்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் சும்மா அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 5000-8000 ரேஞ்சுக்குள்ளே என்கிட்ட பப்பீஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க வந்து நான் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. அந்த ஷாப் ஓனர் வந்து விசில் பண்ணுறாரு. விசில் பண்ண உடனே ஒரு குட்டி பையன், அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய அவரோட பையனாக கூட இருக்கலாம், ஒரு பையன் வந்துட்டு ஓடி வரான். அந்த பையனுக்கு பின்னாடியே எல்லா பப்பீஸுமே லைனாக ஓடி வருது. எல்லாமே வந்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி தட்டு தடுமாறி பெருசாக கால் பேலன்ஸ் இல்லாமல், ஊனியும் ஊன முடியாமல், ஓட முடியலதுனால காலை இழுத்து இழுத்து வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த பப்பியை பார்த்தோன்னா அந்த பையன் சொல்கிறான், எனக்கு இது தான் வேணும் அப்படின்ட்டு. உடனே அந்த ஷாப் ஓனரும் சிரிக்கிறாரு, அவரோட பையனும் சிரிக்கிறான். இத்தனை நல்ல நாய் இருக்கிறப்ப அதை எதுக்கு சூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் அதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டோம், வெட்டினரியன் வந்துட்டு இது இனிமேல் எந்திரிச்சு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் இழுத்துட்டே இருக்கோம் அதோட லைஃப் லாங்கு. இதை வந்துட்டு மேபி நாங்கள் எங்கேயாவது ரோட்டில் விடுறதுக்கோ இல்லை நான் ஏதாவது பண்ணிடுவோம், இதை நாங்கள் கடையில் வச்சுக்க மாட்டோம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது, அதோட யூரின்குள்ளேயே அதெல்லாம் இழுத்துட்டு ரொம்ப டர்ட்டியாக அப்படிலாம் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த நாய் வேணாம், நாங்கள் டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். குழந்தைங்க நாயை சூஸ் பண்ணுறது அவங்களோட ஓடி விளையாடுறதுக்கு, பால் வீசுனா எடுத்துகிட்டு வரதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் இந்த நாய் இந்த மாதிரி எந்த விஷயமுமே பண்ணாது. ஒரு இடத்துல உட்காரும், சாப்பாடு போட்டால் சாப்பிடும், அதோட ஃபீக்கல் மேட்டரை கூட நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். ரொம்ப அது பாடியில் ஒட்டிகிட்டு இருக்கிற விஷயங்களை கூட நீங்கள் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் நின்ன இடத்துல இருந்து ஒரு பேலன்ஸ்க்கு ஒரு இடத்த, ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு இடத்த ஹோல்ட் பண்ணிவிட்டு தன்னோட பேண்ட்டோட இதை வந்து ரோல் அப் பண்ணிவிட்டு கீழே காமிக்கிறாரு. அவருக்கு வந்து மெட்டல் பிரேசஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க காலில். கால் வந்து ட்விஸ்ட் ஆகி இருக்குது. உடனே வந்து அந்த பப்பிக்கு இருக்க அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது, அதை நீங்கள் வேணான்னு சொல்லி தூக்கி போடுற மாதிரி என்ன என் அப்பா அம்மா தூக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோல்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அது மேலே ஆசை இருக்குது, அதுக்குன்னு அதோட லைஃப்க்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, அதை நான் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அதுதான் வேணுங்கிறார். உடனே அந்த கடைக்காரன், சரி நீங்கள் என்னமோ பரிதாபப்பட்டுட்டார் அந்த பையனோட காலை பார்த்து, என்னமோ கேட்குறீங்க, ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க, காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இதோட ப்ரீடில் இருக்கிற மற்ற நாய்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்ட உடனே 3000 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. 3000 ருபீஸ்ன்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பையன் அவன் கையில் இருக்கக்கூடிய 200 ரூபாயை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு வாரம் ஒரு தடவை இவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த 3000 ருபீஸையும் நான் அடைச்சிருவேன், இதை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஃப்ரீயாக வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார், எக்ஸ்கிளைம் ஆகிட்டார். அவர் பண்ண தப்பை நினச்சி அவர் வருத்தமும் பட்டுட்டார் இந்த ஒரு சின்ன ஆக்ஷன்னால். மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், சோல்ஸ் ஆர் நாட் ஃபார் சேல். எதுவுமே வந்துட்டு இந்த டாகோ கேட்டோ எதுவுமே நம்ம விற்கக்கூடாது. விற்று வாங்குகிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த நிலைமை வந்தாலுமே அதுலேயுமே அவங்களுக்குள்ளேயுமே ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயும் ஹேண்டிகேப் பீப்புளை ஒதுக்கி வச்சு அவங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் பெருசாக பார்க்கறது தப்பு. இன்னொரு விஷயம், சோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், சோல்ஸ் ஆர் எவ்ரிவேர். சோல்ஸை நம்ம லவ் பண்ண தான் செய்யணுமே ஒழிய அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸை பார்த்து அதை டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது எப்போயுமே நம்ம பண்ணக்கூடாது. வித் திஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூவில் ஒரு 10-11 விஷயங்கள் பார்த்துருப்போம். அதில் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷன் வந்து நார்மல் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ விட எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு குரூப் டிஸ்கஷன் சேம்பருக்குள்ளே போன உடனே உங்களுக்குன்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 2 மினிட்ஸ் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம், டாப்பிக்கை சொல்லிவிட்டு 2 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 2 மினிட்ஸில் வந்துட்டு உங்களால் மேக்ஸிமமாக அந்த டாப்பிக்கை பற்றி எவ்வளோ ஹின்ஸ் எழுத முடியுமோ அவ்வளோ ஹின்ஸ் எழுதிக்கோங்க. ஹின்ஸாக மட்டும் எழுதுங்க, பேராகிராஃபாக லைனாலாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் பத்தாது. நீங்கள் எந்த சைடு எடுக்க போகிறீங்க, எந்த சைடை பற்றி பேச போகிறீங்க, எந்த சைடு வேணான்னு சொல்ல போகிறீங்கிற மாதிரி மட்டும் ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு பேசுங்க. அடுத்தது, ஹின்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான பேப்பர் அண்ட் நோட்டை வந்துட்டு நீங்கள் லைக் பேப்பர் அண்ட் பென் வந்து நீங்களே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஏன் அப்படின்னா, சில சாம்பர்ஸில் உள்ளே கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் உள்ளே போய் பேப்பர் பென்னெல்லாம் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுவே ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் தான். அதுவே நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது காமிச்சு கொடுத்துரும். சில சாம்பர்ஸில் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க, இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, நாங்கள் உள்ளே கொடுப்போம்னு சொல்லி. அப்படி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அடுத்தது, உள்ளே போன உடனே நீங்கள் உட்கார்ற பொசிஷன். இப்போ குரூப் டிஸ்கஷன் வந்து மோஸ்ட்லி செமி சர்க்கிள் பொசிஷன்லாம் சர்க்குலர் ஃபார்மேட்டில் இருக்கும். சர்க்கிளில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் உட்காந்துக்கோங்க. செமி சர்க்கிளில் இருக்குன்னா செமி சர்க்கிளோட ஸ்டார்டிங் இல்லைனா எண்டிங்கில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாரோட வியூவும் கிடைக்கும். ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும்.
ஒருவேளை அவங்க அசம்பிள் பண்ணி உட்கார வைக்கிறாங்கன்னாலோ இல்லை யாராவது அந்த இடத்துல ஆல்ரெடி உட்காந்துட்டாங்கன்னாலோ அங்கே போய் சண்டை போட்டு நான் இங்கே தான் உட்காருவேன் அடம் பிடிக்காதீங்க. சான்ஸ் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட்ல இல்லைனா லாஸ்ட்ல உட்காருங்க. அடுத்தது ஐ கான்டாக்ட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஒருத்தரை பார்த்து அந்த இடத்துல பேச போகிறதில்ல, குரூப் டிஸ்கஷனில் உங்கள் கூட 7 பேர் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா 7 பேரையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி அவங்க கண்ணை பார்த்து ஸ்கேன் பண்ணி தான் பேசணும். அதே மாதிரி விரலை நீட்டி அந்த பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் சொன்னது தப்பு அவர் சொன்னது கரெக்ட் இல்லைன்னா விரல் நீட்டியே பேசக்கூடாது. ஆக மொத்தத்தில் நீங்கள் நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி அதை பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. பாயிண்ட் அவுட் பண்ணி எப்பயுமே பேசக்கூடாது. ஜஸ்ட் லைக் தி ஜென்ரலாக பேசுறது தப்பு இல்லை, அதுக்குன்னு கை யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க. பாடி லாங்குவேஜ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். அடுத்த பாயிண்ட் வந்து இனிஷியேட் அண்ட் கன்க்ளூட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு பேனல் சொல்லிட்டாங்க அப்படின்னா இனிஷியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அது எப்போ முடியும்னா அந்த டாபிக் மேலே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் உங்களால் இனிஷியேட் பண்ண முடியும். அதே மாதிரி டைம் முடிஞ்சது கன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யாராவது ஒருத்தங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்கள அமுக்கி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க. சான்ஸ் கிடைச்சதுன்னா இனிஷியேட் அண்ட் கன்க்ளூட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸு வாங்கி கொடுக்கும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இனிஷியேட் பண்ணிட்டீங்க, நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பேனலில் 6 பேரில் 5 பேர் நல்லா பேசுகிறாங்க, ஒருத்தருக்கு மட்டும் பேச ட்ரை பண்ணுறாங்க, இருந்தும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு லீட் எடுத்து அவங்க என்னமோ சொல்ல வராங்க அவங்கள்ட்டையும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுல தப்பு கிடையாது. அது வந்து உங்களுக்குள்ளே இருக்க நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியும் நல்ல ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற பர்சனாலிட்டியும் காமிக்கும். ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியும் காமிச்சிக்கக்கூடாது. ஜஸ்ட் அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், அவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நல்லா லிசன் பண்ணுங்கள். ஏன்னா டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட் கிடையாது. நீங்கள் லிசன் பண்ணாமல் தப்பான பாயிண்ட்டை நோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கன்னா டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே நல்லா லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத உள்வாங்கிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்போஸ் பண்ணுறாங்களா எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா பேசுங்க. ஜஸ்ட் லைக் தட் சண்டைக்கு போகிற மாதிரி வரைஞ்சி கட்டிட்டு போய் நிற்காதீங்க. தட் வில் மேக் யூ லோ. நீங்கள் என்ன தான் நல்ல கான்வர்சேஷன் நல்லா பாயிண்ட்ஸ் பேசினாலுமே நீங்கள் லிசன் பண்ணாமல் பேசுகிறப்போ நீங்கள் நல்ல பர்சனுங்கிற ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்கு கிடைக்காது. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம். ஏன்னா நானே நிறையா குரூப் டிஸ்கஷன் போயிருக்கேன், அப்போ பார்த்தா சண்டை போட்டுப்பாங்க. லிட்ரலி நான் இது சொல்கிறேன்ல இதுதான் கரெக்ட், நீ எப்படி என்னை எதிர்த்து பேசலாம், நீ சொல்கிற விஷயம் ரொம்ப தப்பு, நீ படிச்சிருக்கியா இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து நான் சிலபஸ்லேயே பார்த்துருக்கேன், நீ எப்படி இதை கூட பார்க்காம வந்து இங்கே பேசுகிற. அந்த மாதிரி லிட்ரலி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் ரேஞ்சுக்கு கூட 2-3 குரூப் டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அது உங்களோட டெக்கோரம் ரொம்பவே குறைச்சி காட்டும். கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்டர்வியூவில் தலைகீழன்னு என்னாலும் செலக்ட் ஆக மாட்டீங்க. குரூப் டிஸ்கஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்ங்க. அது எப்படி நடக்குது என்னங்கிறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ் அண்ட் எல்லா கம்பெனிஸுமே இப்போ குரூப் டிஸ்கஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட குரூப் டிஸ்கஷனை கிளியர் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.